அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் குரலின் அறச்சொல். நான் உங்கள் அமுதன். இன்று நம்முடன் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளரும் விருப்ப ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியுமாகிய திரு சசிகாந்த் செந்தில் அவர்கள் இணைந்துள்ளார். அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். ஒரு கவர்னர், ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடி எப்பயுமே வந்து ஒன்றிய அரசை பற்றிய ஒரு ஒரு பிரபகண்டா மேனேஜர் மாதிரி, ஒரு என்ன சொல்றது, கேம்பெயின் மேனேஜர் மாதிரியே சில விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறது வந்து உண்மையாகவே அவருடைய பதவியின் பணிதானா? அது கண்டிப்பா கிடையாது. ஆனா இதுக்கு வந்து நான் இவங்கள மட்டுமே நம்ம தவறு சொல்ல முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கமும் இப்படிதான் இருந்தது. ஆனால் இந்த பிரச்சாரம் கிடையாது, அதாவது ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி மாறினது கிடையாது. அதாவது மாநிலங்களும் ஒன்றியமும் நடுவுல ஒரு பிரச்சனை வரும்போது ஒன்றியம் பக்கம் சைடு அடிப்பாங்க கவர்னர்கள். அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முன்னாட்ல இருந்து அப்படித்தான், காங்கிரஸ் அரசாங்கம் வந்தோம் அப்படித்தான். அந்த தவறை அப்பவும் சுட்டி காட்டியிருக்கோம், இப்பவும் சுட்டி காட்டுவோம். ஆனால் பிரச்சார பீரங்கியாக மாறி 5 பைசாக்கு கூவ சொன்னா 50 ரூபாய்க்கு கூவுறானே அப்படின்ற மாதிரி அந்த வேலையை பார்த்து கொண்டும் இருக்கும் ஒரு அவல நிலை இந்த 7 வருஷமா தான் இருக்குது. அதுல வந்து திரு ரவி அவர்கள் வந்து, அவரை என்ன சொல்றது, அவரை ஒன்றும் சொல்ல முடியாது. நம்ம அப்படியே பார்த்துட்டு போக வேண்டியதுதான். கண்டிப்பா சார். இப்ப இந்த காலம் என்பது இந்திய ஒன்றிய அரசியல்ல மிக முக்கியமான காலமா இருக்கு. காரணம், இந்திய குடியரசு தலைவருடைய தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் வர்ற சமயமா இருந்துட்டு இருக்கு. பிஜேபி என்னதான் வந்து மக்களவையில வந்து பெரிய அளவில் அவங்களுக்கு சீட் இருந்தாலும் மாநிலங்களவையிலுடைய தேவையும் இருக்கு, மாநிலங்களின் எம்எல்ஏக்களுடைய தேவையும் அவங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில எதிர்கட்சியா இருக்கிற, பிரதான எதிர்கட்சியா இருக்கிற காங்கிரஸ் தங்களுடைய கொள்கை நிலைப்பாடா என்ன எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல, கொள்கை நிலைப்பாடு வந்து இன்னைக்கு வந்து பிஜேபியை பாத்தீங்கன்னா, அதாவது பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல வந்து எலக்டோரல் காலேஜ்னு சொல்லுவோம், யார் யார் ஓட்டு போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோக்சபா, ராஜ்யசபா, அப்புறம் இருக்கிற மாநிலங்கள், எல்லாரோட மாநிலங்கள் அவையில் இருக்கிறவங்க எல்லோருமே ஓட் பண்ணலாம். ஒரு ஒரு ஓட்டுக்கும் ஒரு வேல்யூ உண்டு. அவங்க எத்தனை மக்களை பிரதிபலிக்கிறார்களோ அவ்வளவு ஓட்டுகள். ஸோ மொத்தம் நீங்க பாத்தீங்கன்னா 10,86,000 ஓட்டுகள் இருக்கு அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா. இதுல வந்து பிஜேபி கிட்ட இப்போ ஆல்ரெடி வந்து 5,00,000+ ஓட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு 20,000-30,000 ஓட்டு அவங்க ஷார்ட் ஆகலாம், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறம். ஸோ மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் சேர்த்து ஒன்றாக நீங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஃபைட் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த காலகட்டத்தில் பிஜேடி, ஒய்எஸ்ஆர் இவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு சப்போர்ட் தெரிவிச்சுட்டாங்க, பிஜேபிக்கு சப்போர்ட் தெரிவிச்சுட்டாங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கக்கூடியது வந்து டிஎம்சி, டிஆர்எஸ், மம்தா பானர்ஜி, டிஆர்எஸ், ஆப், இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு வந்து எதிர்த்து நிற்பார்களான்ற என்று கேட்டால் அது வந்து எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு. கண்டிப்பாக அந்த ஒரு நிலைமை வராது. ஸோ பிஜேபியோட நாமினி தான் மோஸ்ட்லி எலெக்ஷனுக்கு வருவாங்க. ஆனாலுமே கூட என்னுடைய எண்ணமும் என்னுடைய ஆசையும் கூட என்னன்னா, இதை வந்து இந்த பிரசிடென்ஷியல் எலெக்ஷன்லயே வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நல்லிணக்கமான ஒரு கூட்டணி அமைய வேண்டும், ஒரு நல்ல ஒரு ஃபைட் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. காங்கிரஸ் கண்டிப்பாக இதற்கு வந்து முன்னிலையில் நிற்கும், அதற்கான வேலைகளையும் செய்யும். நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அது எப்படி முடிய போகுது என்பது. ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்க பொசிஷன் பார்த்தீங்கன்னா பிஜேபியோட நாமினி தான் வரா மாதிரி இருக்கு. பட் மற்ற கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்வார்களா என்பது எனக்கு ஐயமாக தான் இருக்கு. இந்த சூழல்ல தான் வந்து நிறைய கூட்டணி மாற்றங்கள்லாம் நடைபெறும். ஏன்னா வந்து இன்னும் எப்பயுமே வந்து இந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்லிமெண்டரி எலெக்ஷனுக்கான வேலைகள்லாம் ஆரம்பிக்கும். ஸோ வந்து இப்போ வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் காங்கிரஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பா, இல்லை இந்த புதிய ஏதாவது மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் எவ்வாறு மாறும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவ்வளோ ஒரு இப்போதைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இந்த அரசாங்கம் வந்து ஒரு சாதாரண அரசாங்கம் கிடையாது. தன்னை எதிர்ப்பவர்கள் எல்லோரையும் முடித்து விட வேண்டும் என்று ஒரு வெறியில் இருக்கும் அரசாங்கம். ஸோ இன்னைக்கே அந்த கூட்டணியுடைய பிளான் எல்லாம் ஓப்பன் பண்ணி விட்டுட்டாங்கன்னா இன்னொரு 1 வருஷமா அவங்கள மேலே சிபிஐ, இடி அப்படின்னு ரீட எழுதடிப்பாங்க, பயமுறுத்துவார்கள், ஹார்ம் ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனாலே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு யாரும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணிகள் மாறுவதற்கான வாய்ப்பு முன்ன காலம் இருந்தது. அப்போ இந்த அரசாங்கங்கள்லாம் வந்து கரம் வச்சு காலி பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. இவங்க இருக்கிறது ஒரு மாஃபியா கேங்கு, அதனால இவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ அதனால கொஞ்சம் எல்லாம்
அடக்கிதான் வாசிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ என்னுடைய கணிப்பு என்னன்னா பிஜேபியோட நாமினி தான். வழக்கம் போல அவங்க செய்யற டிராமா போல ஒரு தலித்தை போன தடவை கொண்டு வந்தாங்க ஒரு டிராமா, இந்த தடவை ஒரு ட்ரைபலையோ யாரையோ ஒண்ணு கொண்டு வந்து ஒரு ஒரு மறுபடியும் ஒரு டிராமா இந்த தடவை செய்வாங்கன்றதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. சரி, இப்ப காங்கிரஸ் கட்சியினுடைய செயல் திட்டங்கள் 24 தேர்தலை நோக்கி எவ்வாறு இருக்கு சார்? நான் முதல்ல பல இடங்களில் சொல்லியிருக்கேன் அமுதன், இது வந்து 24 தேர்தல் என்பது ஒரு முக்கியமான ஒரு தேர்தல், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இல்லை இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தேர்தல். அந்த புரிதல் காங்கிரஸுக்கும் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை. அதே சமயம் காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி மட்டும் இல்லை, அது ஒரு மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கமாக இயக்க அரசியல் அதில் வேகமாக ஈடுபட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய எங்களுடைய எண்ணம் எல்லாமே. ஸோ அதற்கான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்குது. அதற்கான பயிற்சி பட்டறைகளாக இருக்கட்டும், அதற்கான வேற வேற விஷயங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்போ எங்களுடைய ஆர்கனைசேஷன் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்குது, அது ஆகஸ்டில் வந்து தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதுக்கப்புறம் வந்து பல விதமான முன்னெடுப்புகளும் பிளான் பண்ணியிருக்கு. அதில் ஆல்ரெடி நீங்கள் உதய்பூர் டிக்ளரேஷன் பார்த்துருப்பீங்க, இந்தியா முழுக்க நடைப்பயணங்கள் செய்ய வேண்டும், எல்லோரையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்பது. ஸோ எங்களுடைய ஒரு ஒரு போட்டியே வந்து சித்தாந்தத்தின் மேல் தான் இருக்குமே தவிர ஓட்டு அரசியலுக்கு அப்புறமா தான் நம்ம யோசிக்கப்படும். ஆனால் சித்தாந்த ரீதியாக நாங்கள் நிற்க வேண்டும், எதிர்க்க வேண்டும் என்பதில் ரொம்ப தெளிவாக இருக்கும். ஸோ அந்த முன்னெடுப்புகளும் நடக்கும் சார். இப்போ லெட் மீ ஃப்ராங்க் சார், இப்போ காமன் பீப்புள்கிட்ட வந்து ஒரு கருத்து வந்து தற்போது உருவாக்கிட்டு வருது, காங்கிரஸ் இன்னும் வலுவாக வந்து எதிர்க்க வேண்டிய இடத்துல வலுவாக எதிர்க்காம இருக்கிறாங்க, காங்கிரஸ் தன்னுடைய அரசியலை வந்து இன்னும் வலுவா செய்யணும் அப்படின்ட்டு நிறைய சாமானிய மக்களும் பேச தொடங்கி இருக்கிறாங்க. கட்சி வந்து அதை முன்னெடுக்கிற வேலைகளை வந்து இப்பவாது இன்னும் வேகப்படுத்துமா? நானும் பிராங்காவே சொல்றேன் அமுதன், வேகப்படுத்தும், வேகப்படுத்தணும். ஆனால் இப்ப வெளியே இருந்து பேசுபவர்கள் எல்லோருமே கூட புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பது, காங்கிரஸ் என்பது உங்களுடைய கட்சி, காங்கிரஸ் என்பது நீங்கள் உருவாக்கிய ஒரு மக்கள் இயக்கம். நீங்க வெளியே இருந்துகிட்டே மக்கள் இயக்கம் உருவாக்கணும் உருவாக்கணும்னு எப்படி அப்படி சொன்ன உருவாயிடுமா? உள்ள வரணும், இந்த இந்த பாசிச சக்திகளை எதிர்க்க வேண்டும். காங்கிரஸ் என்றால் அது வந்து ஒரு பெரிய பண்ணைக்காரர்கள் கட்சி, அது வந்து உயர் சாதியினருடைய கட்சின்ற ஒரு நிலைமையே இன்னைக்கும் இருக்கு. அது உயர் சாதியினர் பெரிய பெரிய நம்பரா, சாமானிய மக்கள் இந்த நாட்டுல பெரிய நம்பரா? அப்ப சாமானிய மக்கள் எல்லாம் எழுந்து கட்சிக்குள் வர வேண்டும். கட்சிக்குள்ள வரணும்னா மெம்பர்ஷிப் வாங்கிட்டு நீங்க இதாகவும் கிடையாது. இந்த ஒற்றுமையான சிந்தனை, சமத்துவமான சிந்தனை இருந்தாலே அது ஒரு காங்கிரஸ் சிந்தனை தான். அன்னைக்கு சுதந்திர போராட்டத்தின் பொழுது என்ன எதிர்பார்த்தார்கள் மக்கள்? எல்லாருமே உள்ளே வந்தார்கள், எல்லோருமே காந்தியை ஃபாலோ பண்ணாங்க, எல்லாருமே போனாங்க. அப்படிப்பட்ட ஒரு மக்கள் இயக்கம் இன்று உருவாக வேண்டும், எல்லோரும் கை கோர்க்க வேண்டும். அதனால வந்து காங்கிரஸ் கட்சியிலும் சில புரியாதவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அதை நம்ம ஒற்றுக்கொள்ளுதான் ஆக வேண்டும். ஸோ இவங்க நிறைய பேர் புரியாம இவங்க பண்றாங்களே, நம்ம வெளியே இருந்து நம்ம பழித்து கொண்டே இருந்தோம் என்றால் பாதிக்கப்பட போவது நாம் தான். அதனால் நம்மளும் உள்ள வரணும், கட்சிக்குள்ளேயோ கட்சியை சார்ந்தோ இல்ல அந்த மக்கள் இயக்கத்தில் சேர்ந்தோ அப்படிதான் இந்த சக்திகளை நாம் எதிர்க்க முடியும் என்பதில் எனக்கு வந்து மாற்று கருத்தும் இல்லை. அந்த நோக்கி தான் நாம் செய்ய வேண்டும். ஆனா அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் கண்டிப்பாக மக்கள் இங்கே வந்து எழுந்து நிக்கிறதுக்கு, இதை முன்னாடியும் செஞ்சிருக்காங்க, இன்னமும் செய்வாங்க, அந்த நம்பிக்கையோட தான் நான் இருக்கிறேன். அதுக்கான எல்லா முன்னெடுப்பும் எங்களை மாதிரி ஆட்கள் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். சரி, இறுதியான ஒரு கேள்வி என்னன்னா, பிஜேபி வந்து நாங்க தான் அடுத்த தேர்தலையும் ஜெயிப்போம், அதற்கு அடுத்த தேர்தலையும் ஜெயிப்போம் அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்றாங்க. 2047 நூற்றாண்டு இதையும் நாங்க தான் பார்ப்போம் அப்படின்ற அவங்க ஸ்டேட்மெண்ட்டை தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. வரலாற்றில் ஒற்றை தன்மையுடன் ஒரே கட்சி ஆட்சியில இருந்திருக்கா அப்படின்றது எனக்கு தெரியல. ஆனா அவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட் எதன் அடிப்படையில இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க? அடிச்சு விடுறதுதான். அதாவது வந்து டைட்டானிக் கப்பல்ல செய்யும் பொழுது இப்படிதான் சொன்னாங்களா, இந்த கப்பல் முழுகவே முழுகாது அப்படின்னு செய்து சொல்லிதான் முதல் பயணத்திலே டைட்டானிக் கப்பல் முழுகியதெல்லாம் உண்டு. இந்த ஆணவத்திற்கு வந்து ஒரு நமக்கே தெரியும், இந்த ஆணவத்துக்கும் அராஜகத்துக்கும் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம் வந்து முட்டாள்தனம் தான்.
ஜனங்களை முட்டாளுங்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஒரு மரியாதை இல்லாம நினைக்கிறீங்க, அப்படிதான் நான் பாக்குறேன், வேற ஒண்ணும் இல்லை, நாங்க தான் அப்படின்ற மாதிரி அதற்கு மக்களே பதில் சொல்வார்கள். அதை பத்தி எல்லாம் நம்ம கவலைப்பட வேண்டாம், அடுத்த வருஷமும் நீங்களே ஆண்டுக்கோங்க, அதுக்கு அடுத்த வருஷமும் ஆண்டுக்கோங்க. ஆனால் இந்தியாவின் தன்மையை, இந்தியாவின் உயிர் நாடியை உங்களால் என்றுமே ஆள முடியாது என்பதுதான் என்னுடைய ஆழமான கருத்து. கண்டிப்பா சார், உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப தீர்க்கமாகவும் காட்டமாகவும் ஒவ்வொரு பாயிண்டையும் வந்து ரொம்ப பொறுமையா, எப்படி சொல்லணும்னா வந்து ஒரு கோபம் இல்லை, ஒவ்வொரு வந்து அறிவார்ந்த ரீதியில வந்து நம்மளுடைய நேயர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலுடன், உங்களின் குரலை உண்மையின் குரலாக தமிழ் சமூகத்துடன் சேர்த்து கொண்டே இருப்போம். நன்றி சார். நன்றி அப்புறம்.